எந்த மாநிலங்களுக்கும் இனி சிறப்பு அந்தஸ்து கிடையாது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்ததன் பின்னணி என்ன? சிறப்பு மாநில அந்தஸ்து என்பது என்ன? அதனால் மாநிலங்களுக்கு என்ன பயன்? பேசுவோம். இது சொல் தெரிந்து சொல் பகுதி. தொகுத்து வழங்குவது நான் வசந்த். இந்தியாவில் சிறப்பு அந்தஸ்து மாநிலங்கள் என்ற ஒரு வரலாற்று வார்த்தையை முதல் முதலாக பேசப்பட்டது 1969 தான். அன்று ஆட்சி பொறுப்பில் இருந்த காங்கிரஸ் அரசு பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாநிலங்களை தேர்வு செய்து அதன் பொருளாதார வளர்ச்சிக்கு நிதியுதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் 5வது நிதிக்குழுவின் பரிந்துரையின் கீழே சிறப்பு மாநில அந்தஸ்துக்கான தகுதி வரையறைகளை வகுத்தது. அதைத் தொடர்ந்து புவியியல் ரீதியாகவும் சமூக பொருளாதார ரீதியாகவும் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக உள்ள மாநிலங்களின் மேம்பாட்டிற்காக சிறப்பு அந்தஸ்து வழங்கும் முறையானது அறிமுகப்படுத்தப்பட்டது. பொதுவாக ஒரு மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து கிடைத்தால் அந்த மாநிலத்திற்கு மத்திய அரசிடமிருந்து அதிக வரி வருமானம் கிடைக்கும். மேலும் அந்த மாநிலத்திற்கான அரசு வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு, வளர்ச்சி திட்டங்கள், சுகாதாரம், கல்வி உள்ளிட்டவைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும். இந்த சிறப்பு அந்தஸ்து பெற்ற முதல் 3 மாநிலங்களாக ஜம்மு காஷ்மீர், அசாம், நாகாலாந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு அந்த வரிசையில் மேலும் பல மாநிலங்கள் இடம்பெற்றது. அதாவது அருணாச்சல பிரதேசம், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், திரிபுரா, இமாச்சல பிரதேசம் மற்றும் சிக்கிம் மாநிலங்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதன் பிறகு கடைசியாக 2010 உத்தரகாண்ட் தான் சிறப்பு மாநில அந்தஸ்தை பெற்றது. இதன் மூலமாக நம்ம நாட்டில் தற்போது 11 மாநிலங்கள் சிறப்பு அந்தஸ்தை பெற்றிருக்கு. 2014 மோடி தலைமையிலான பாஜக அரசு ஆட்சி அமைத்த போது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த திட்ட கமிஷன் கலைக்கப்பட்டு அதற்கு பதிலாக நிதி ஆயோக் அமைக்கப்பட்டது. இந்த நிதி ஆயோக் எந்த மாநிலத்திற்கும் சிறப்பு அந்தஸ்து வழங்கக்கூடாது என்று கூறியதை அடுத்து மத்திய அரசும் மாநிலங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் திட்டம் இல்லை என முடிவு செய்திருக்கு. இருப்பினும் ஆந்திர பிரதேசம், பீகார், ஒடிசா, ராஜஸ்தான், கோவா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்கள் தங்களுக்கு சிறப்பு அந்தஸ்தை வழங்க வேண்டும் என இன்னமும் தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்திட்டு தான் வருது. குறிப்பா இந்தியாவில் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட காலத்தில இருந்து இந்த சிக்கல் நீடித்துட்டு வருது. அதாவது 2000 பீகார் மாநிலத்தில இருந்து கனிம வளங்கள் நிறைந்த பகுதிகளை பிரித்து ஜார்க்கண்ட் மாநிலம் உருவாக்கப்பட்ட போது பீகார் மக்கள் சிறப்பு அந்தஸ்து கோரிக்கையை முன்வைத்தாங்க. ஆனா இன்னமும் அந்த மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்படல. அதே போல ஒடிசா மாநிலம் அதிக அளவில் இயற்கை பேரிடர்களை சந்தித்து வரும் ஒரு மாநிலம். இதனால் இயற்கை பேரிடர்களால் ஏற்படும் இழப்புகளை சமாளிக்க முடியாத நிலை உண்டாகியிருப்பதால் மாநில சிறப்பு அந்தஸ்து வழங்கும் கோரிக்கையை அந்த மாநிலம் தொடர்ந்து முன்வைத்து வருது. இதைத் தொடர்ந்து 2014 ஆந்திர மாநிலத்தை 2 பிரித்து தெலுங்கானா மாநிலம் உருவாக்கப்பட்டது. அப்போது அந்த பிரிவினையின் போது ஆந்திராவின் மிக முக்கிய வர்த்தக நகரமாக இருக்கும் ஹைதராபாத் தெலுங்கானா வசம் சென்றதால் ஆந்திராவிற்கு புதிய தலைநகர தீர்மானுக்கும் மிக பெரும் நிதி சுமையும் நெருக்கடியும் ஏற்பட்டது. எனவே மாநில பிரிவினையின் போதே சிறப்பு அந்தஸ்து பிரிவின் கீழே ஆந்திராவுக்கு மத்திய அரசு உதவ வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டதன் அடிப்படையில் தான் ஆந்திரா இந்த பிரிவினைக்கு ஒப்புக்கொண்டது. ஆனால் இன்னமும் சிறப்பு அந்தஸ்து கோரிக்கைக்கான போராட்டங்கள் அங்கே தொடர்ந்து நடந்துட்டு வருது. இந்த நிலையில இனிமே எந்த ஒரு மாநிலத்திற்கும் சிறப்பு அந்தஸ்து வழங்கப்படாது என்றும் இது தொடர்பாக மாநிலங்களிடம் பெறப்படும் கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்றும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திட்டவட்டமாக தெரிவித்திருப்பது அரசியல் மட்டங்களில் பல்வேறு விவாதங்களை கலப்பிருக்கினே சொல்லலாம். தங்களுக்கு மத்திய அரசு அதிகப்படியான நிதியை ஒதுக்கி கை கொடுக்கும் என்ற நம்பிக்கையுடன் மாநில அரசுகள் காத்துட்டு இருக்காங்க. அதற்கு இந்த மாநிலங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு. ஆனால் அந்த கனவுல தான் தற்போது பேரிடி விழுந்திருக்குனே சொல்லலாம். அடுத்த வருடம் நாடாளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கும் நிலையில மாநில அரசுகள் தங்களின் கோரிக்கையை இன்னும் வலுவாக கொண்டு போவாங்களா, அதற்கு மத்திய அரசு செவிசாய்க்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.